வாழ்க வளமுடன். வணக்கம் நண்பர்களே, நமது நாட்டின் பாரத நாட்டினுடைய மிக பழமையானவர் வந்து சித்த வைத்தியம் அப்படிங்கிறது. சித்த வைத்தியம் அப்படிங்கிறது ஆரம்பகட்ட காலங்களில் வந்து கிராமங்களில் இருக்கிற விவசாயிகள் அங்கே இருக்கிற சித்த வைத்தியர்கள் அங்கேயே இருக்கிற செடிகளை வளர்த்து இல்லை இப்போ ஃபீல்டிலேருந்து எடுத்து வந்து அப்படியே பயன்படுத்துவாங்க. ஆனால் காலப்போக்கில் வந்து இப்போ நகரங்கள் உருவானதுக்கப்புறம் வந்து நகரங்களில் வந்து அந்த மூலிகைகள் கிடைக்காமல் போயிட்டு இருந்தது. ஆனால் அந்த மாதிரி காலகட்டங்களில் இன்றைக்கு நமது முத்தமிழ் வளர்த்த மதுரை மாநகரத்தில் வந்து நமக்கு தேவையான எல்லா மூலிகைகளையும் வந்து கடைகளில் போய் வந்து தெருவழியும் போட்டு விற்கிறத நம்ம பார்க்க முடியுது. இப்போ இந்த வீடியோவில் நாங்கள் இப்போ உங்களுக்கு கவர் பண்ணி கொடுக்குற விஷயம் என்னன்னாக்கா, ஞாயிற்றுக்கிழமை சந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் மதுரையில் இருக்குது. அந்த ஞாயிற்றுக்கிழமை சந்தையில் வந்து நிறைய மூலிகை கடைகள் இருக்குது. அந்த கடைகளில் அந்த பாட்டியை அவங்கெல்லாம் செய்கிற விஷயங்களை வந்து இந்த இடத்துல உங்களுக்காக நாங்கள் ஷேர் பண்ணுறோம். அவங்களுடைய அனுபவத்தை அந்த வீடியோவில் நாங்கள் ஷேர் பண்ணுறோம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஆகாசக்கருடன், இது கச்சமுட்டிக்காய், அது பெரண்டை, இது என்ன பூங்க? ஆடாதோட பூ. இது ஆடாதோட, இது கரிசலாங்கன்னீங்களா? அது இது மாசுலா. இது வந்து சரி, இது வந்து கிலா நெல்லி. இது கோவக்கா. இது தூதுவலைங்களா? அவுரியா சுத்தி. ஆ, இது என்னன்னா குப்பமணி. குப்பமணி, குப்பமணி. ஓ, மஞ்சனத்தி. இதெல்லாம் மஞ்சனத்தி. இது நொச்சி. ஒரு மதுரையில் ஞாயிற்றுக்கிழமை சந்தையில் வந்து இந்த மாதிரி மூலிகை பொருட்கள் விற்கிறதுக்குமே ஒரு கடை இருக்குது. கிழங்கு வகைகள், காய்ந்த பொருட்கள், பசுமையான பொருட்கள் எல்லாமே இங்கே கிடைக்கும். கட்டி தங்குற தண்ணி விட்ட முடியல, தண்ணியில் போட்டு. ஆகாச கருடன் கிழங்கு காத்துலயே. ஆமா, காத்துலயே இருந்து சத்து எடுத்து பொழைச்சுக்கும். மாசக்கணக்கில் அப்படியே இருக்கும். தண்ணியில போட்டு. ஆகாச கருடன் கிழங்கு காத்துலயே. ஆமா, காத்துலயே இருந்து சத்து எடுத்து பொழைச்சுக்கும். மாசக்கணக்கில் அப்படியே இருக்கும். பச்சிலை மூலிகைகள் வந்து ஞாயிற்றுக்கிழமை சந்தையில் வந்து ஃபுல்லாகவே போட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி மூலிகை சம்மந்தப்பட்ட இதெல்லாம் வந்து குறைந்த விலையில் அதே நேரத்தில் எவ்வளோ வேணும்னாலும் சப்ளை பண்ணுறதுக்கு வந்து மதுரையில் வந்து சண்டே மார்க்கெட் சொல்லக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை சந்தையில் வந்து கடைகள் இருக்குது. அவங்களுடைய தேவையானவர்கள் இருக்கக்கூடியவர்கள் இன்னும் வாங்கிக்கலாம். இந்த ஆமாம், அதில் வந்து இந்த எல்லா மூலிகைகளுமே வந்து காய்ஞ்சது, பச்சை, இது மாதிரி எல்லாமே வந்து ஒரு இதில் சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த ஆகாச கருடன் கிழங்கு இது வந்து இப்போ சமீப காலமாக வந்து எல்லோரும் விரும்பி போட்டுட்ருக்குறாங்க. எத்தனை வருஷமாக இந்த மாதிரி தொழிலில் இருக்கீங்க சாமி? நீங்கள் வந்து பரம்பரையாக இருக்கும் சாமி, பரம்பரையாக இருக்கும். தாத்தா பாட்டுக்கு பழக்கத்தில் வந்து நம்மளுக்கு தான் தொழில். அப்போ இருந்தே வந்து இந்த மூலிகைகள் தான் உங்களுக்கு வியாபாரம்? ஆமாம் சாமி. சரி, இப்போ இது முந்தி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் என்ன வித்தியாசங்கள் வருதுங்க? இந்த இந்த வியாபாரத்தில் வந்து பசுமையாக நீங்கள் கலெக்ட் பண்ணி வைக்கிறீங்க. ஆமாம் சாமி. இது எப்படி டெய்லி உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து கொண்டு வரீங்க? அன்றாட ஆள் போவோம் சாமி. நம்ம வியாபாரத்துக்கு சம்பளத்துக்கு ஆளுகளை விட்டு நம்ம எடுத்துகிட்டு சொல்லுவோம். சரி, பச்சையாகவே வரும். அதே காஞ்சிருச்சுன்னா பவுடர் ஆகிடும். பவுடர் ஆகிடும். அதே மூலிகை தைலமாகவும் கிடைக்கும். நீங்கள் தைலமும் செஞ்சு வைக்கிறீங்க? தைலமும் எல்லாமே இருக்குது. சேராயில் தலைக்கு தைக்கிற சேராயில், சொரியாசுன்ற அரிப்பு, பத்து, இந்த மாதிரி இருக்கிற தைலம், முழங்கால் வலி, நீர்கட்டு, மூட்டு வலி சம்மந்தப்பட்டதுக்குள்ள தைலம் அதுக்கு இருக்குது. கிட்னி, அந்த பவுடர் ஐட்டம் வந்து கிட்னிக்கு, சுகருக்கு, தள்ளடப்புக்கு, மற்ற முழங்கால் வலி, நீர் சம்மந்தப்பட்டதுக்கு எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே நம்மகிட்ட மூலிகை இருக்குது. குறைந்த விலையிலே தரமான மருந்தாக கொடுப்போம். குறைந்த விலையிலே கிடைக்கும். இங்கே வந்து மருத்துவர்களும் வந்து வாங்குவாங்க, மருத்துவர்களும் வாங்குவாங்க, வைத்தியர்கள் எல்லா பேரும் வாங்குவாங்க. மற்றபடி நம்ம மாதிரி எல்லாம் அனைத்து உள்ளவங்க ஒரு நோய்க்குள்ள மருந்து அன்றாடம் உள்ளவங்க வாங்கிடுவாங்க.
ஸோ இது வந்து இப்போ தலைமுறை தலைமுறையாக தலைமுறையை நம்ம பார்த்தேன். பாட்டன் காலத்தில் வந்து எல்லாமே வரும். அதான் அப்பா பேரே பாட்டன், பேரே வரும் பாட்டன். மேலே பாட்டன் பரம்பரையாக பண்ணிக்கிறது. அப்பா நாடி பிடிச்சி வந்து எல்லாம் பார்ப்பாங்க. சரி, எல்லாத்துக்கும் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து கொடுப்போம். சரி, எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். ஒரு வாரம் சாப்பிட்டாலுமே நம்ம மருந்தோட வித்தியாசமே தெரியும். தெரியும் ரொம்ப சில பத்தியங்களை சொல்லுவோம், அதுபடி மட்டும் மறுபடியும் இருக்கும். ஆமாம், அதாவது அந்த அரசுவையில் பத்தியங்களை பட்டு உப்பு உரப்பு ஏதாவது போட்டு அதுக்கு இது பண்ணி கொடுப்பு பண்ணுவாங்க. நல்லது, உங்களுடைய இந்த சேவை தொடரட்டும், நிறைய பேருக்கு நல்லது போய் சேரட்டும். சரி சார். உங்கள் பேர் சாமி? செல்வம் சாமி. உங்கள் மொபைல் நம்பர்? சரி, 9003777526. ஏதாவது உங்களுக்கு தேவையாக இருக்கும் வாட்ஸ்அப் நம்பர்? வாட்ஸ்அப் நம்பர் 63 83 36 50 54. ரொம்ப சந்தோஷம் ஐயா. இதில் வந்து அவர் சொன்னபடி பார்க்கும்போது அவர் வந்து எல்லாமே வந்து இது தேவையான மருந்துகள்லாம் வந்து வச்சுருக்கிறாரு. எண்ணெயாக கொடுக்குற ஐட்டங்களாக இருக்கிறாரு. அது வந்து மூலிகையில் வந்து காஞ்சி போட்ட பட்டைகள், அதனுடைய வேறு அதே சமயத்தில் எல்லாமே ஆல்மோஸ்ட் வச்சுருக்குறாங்க. இப்போது வந்து அவங்களுடைய குடோனில் வீட்டில் தனியாக எக்ஸ்ட்ரா வச்சுருக்குறாங்க. நம்ம தேவைகள் வரும்பொழுது ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரிஜினல் மஞ்சள் கரிசலாங்க. ஒரிஜினல் கீரை தான் கிடைக்கிது. ஒரிஜினல் கீரை? ஓ, மஞ்சள் கரிசலாங்க, நீ ஒரிஜினல் இது. ஸோ இது மாதிரி இந்த ஞாயிற்றுக்கிழமை சந்தையில் வந்து நம்ம தேவையான விஷயங்களை வந்து வாங்கிக்க முடியும் அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே ஒரு சிறப்பான சிறப்பு. அதாவது இந்த காலகட்டங்கள்லேயும் இன்னும் வந்து மதுரை மண்ணில் வந்து சித்த வைத்தியத்துக்கு ஒரு தனி மகத்துவம் உண்டு அப்படிங்கிறது வந்து இது தெரிய வருது. மூணு தலைமுறையாக அவர் பார்த்துட்ருக்காருனாக்கா இன்னும் வர்ற காலங்களில் வந்து இந்த கொரோனா மாதிரி பீரியட்லாம் வந்ததுக்கப்புறம் இன்னும் நல்ல ஒரு சிறப்பான மருந்து வந்து நம்ம கிடைக்க போது இதை வந்து நம்ம பயன்படுத்தி மக்கள் வந்து பலனடைஞ்சிக்கலாம். நன்றி, வணக்கம் ஐயா. வணக்கம். சரி, மஞ்சள் கரிசலாங்கோட விலை ஒரிஜினல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பொதுவாக ஒரு கிலோ வந்து 3000 ரூபா ரேட்டு வரைக்கும் போகும். இது வந்து ஏன்னா ஒரிஜினல். இப்போ வந்து மஞ்சள் கரிசலாங்கிலே ஒரு இன்னொன்று இருக்குது, அது பார்க்குறதுக்கு மஞ்சள் கரிசலாங்கே இருக்கும், அது டூப்ளிகேட். அதாவது அதுக்கு வேறு ஸ்பீசிஸ், அதை தெரிஞ்சுக்காமல் வாங்கிறது வந்து தவறான ஐடென்டிஃபிகேஷன் ஆகிடும். நன்றி ஐயா, வாழ் வளமுடன். வணக்கம். இந்த நாயுடைய விதை இருக்குல்ல, இந்த விதையை வந்து இந்த விதையை எடுத்து சாப்பிட்டோம்னாக்கா இப்படி சாப்பிட்டா போதும், ஒரு நம்மளும் பசிக்கவே பசிக்காது. இந்த விதையை, இந்த நாயுருவியோட விதையை எடுத்து சாப்பிட்டேன்னா ஒரு நம்மளும் பசிக்கவே பசிக்காது. இது முசு முசுக்கை. இந்த முசு முசுக்கை வந்து தலை சுத்தல், பித்தம், வாந்தி இதுக்கெல்லாம் வந்து கொடுக்குற மூலிகை. அதே போல் அந்த கரிசலாங்கனி தானே தயாது. ஆமாம், அதுலேயே வேறு வேறு ரகம் இருக்குது. மஞ்சள் கரிசலாங்கனி, வெள்ளை கரிசலாங்கன்னுட்டு, இது மஞ்சள் கரிசலாங்கனி, இன்னொன்று வந்து வெள்ளை. மற்றபடி எல்லாமே நொச்சியில் வச்சுருக்காங்க. அது கண்ணுப்புல செடி வச்சுருக்காங்க. நீங்கள் பவுடரும் போட்டு வைக்கிறீங்க இல்லைங்களா? எல்லா பவுடரும் போட்டு வைக்கிறீங்க. ஓ, இது அந்த போட்டு அதே போட்டிருக்கீங்க? கரும்பு நீங்களே தயார் பண்ணுறீங்க? ஆடு வச்சு மணமுடி தொட்டாவடி நெண்டாங்காடி தகப்பூண்டு பூச்சி உந்திரோகம் எல்லாமே போட்டு எல்லாம் போட்டு ரெடி பண்ணி இது வந்து சாப்பிட்றதுனால குழந்தைங்களுக்கு ஒன்றும் செய்யாது. எதுவும் தயிர் போட்டு எதுவும் வராது. கோழி குழம்புல கொடுக்கணும், புளி ஊற்றக்கூடாது. அப்படி சாப்பிட்டோம்னாக்கா என்ன கிடைக்கும்? குடும்பம் பிரிஞ்சிருக்காங்க, ஒன்று சேருவாங்க. ஒன்று சேருவாங்க. அந்த மாதிரி ஒரு வைதிகமாக அப்படிலாம். ராக்கம்மா. உங்கள் பேர் ராக்கம்மா? உங்கள் நம்பர்? ஸ்ரீராக்கம்மா. 93 84 79 74 67. ஞாயிற்றுக்கிழமை சந்தையில் இவங்க வந்து கடை போட்டிருக்காங்க. பாட்டன் ராக்கம்மாள் மூலிகை கடை, கடை நம்பர் 25. இதில் எல்லாமே வந்து ஆமாம், ரொம்ப சந்தோஷம். குழந்தை இல்லாத குழந்தை காய்க்கிறதுக்கு மருந்து இருக்குது. அதுக்கு இருக்குது ஆண்மைக்கு இருக்குது. எல்லா விளையாட்டுமே இருக்குது. அமுக்கிற மிளகு நிலப்பண்ணை பூமி சக்கரை தமிழ்க்க மிளகு போன பழங்கள் முந்தி இப்போதான் வரமாட்டோம். சரி, அவங்கெல்லாம் அங்கே வருவோம். இப்போ உங்கள் இதில் வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, இந்த ஆண்கள் பர்டிகுலராக நிறைய இது, அந்த விருத்திக்கு வந்து நீங்கள் அமுக்கிறாங்கன்னு என்னென்ன சொன்னீங்க? அமுக்கிறாங்கிழந்து நிலப்பண்ணை கலந்து பூனைக்காய் வகை பூமி சக்கரை கலந்து தண்ணீர் ஊற்றம் கலந்து நத்தச்சீரியதை ஓரளவு தங்கலாம் வல்லாரு இதெல்லாம் ஒன்றா சேர்த்து பாலில் அவிச்சு சுற்றி பண்ணணும்.
சுத்தி பண்ணி பண்ணி அதை லேயமாகவும் தருவோம், இல்லை பவுடராகவும் தருவோம். பவுடராக தருவோம். இது வந்து சாப்பிட்டாங்கன்னா குழந்தை இல்லாமல் குழந்தை உருவாகிறதுக்காக ஒரு நீங்களே வந்து பண்ணுறது, ஒரு நீங்களே செஞ்சு கொடுக்குறீங்களே செஞ்சுக்கிறோம். சரி, ரொம்ப சந்தோஷம். அதே போல் இப்போ நீங்கள் இந்த மூலிகைலாம் சொன்னீங்க, இப்போ வந்து நம்ம வெள்ளை நாயுருவிலே ரெண்டு மூலத்துக்கு ரொம்ப நல்லது, கரிசலாங்கண்ணி துத்தியலை சொரியாசித்து வெப்பால முடக்கத்தான் வந்து மூட்டு வலி கொடுப்பாங்க, ரத்த கட்டுக்கு கண்ணுப்புல செடி கல் இதெல்லாம் அடைக்கிறதுக்கு போடுறாங்க, அந்த குப்பைமணி இதெல்லாம் வந்து அரிப்பு இதெல்லாம் போடுறதுக்கு, கரிசலாங்கண்ணி முசுமுசுக்க வந்து பித்தத்துக்கு தலை சுத்தல் பித்தத்துக்கு, இது கோவக்காய் செடி வந்து அது வந்து மஞ்சக்காய் மாலை கொடுப்பீங்க, இது மஞ்சள் கரிசலாங்கண்ணி ஆமாம், இது நாளைங்களை குழந்தைக்கு போடலாம் முடிக்கு முடியால் கொஞ்சம் தலைக்கு போடுறதுக்காக சபரி கொடின்னு பேர். ஆமாம், அந்த தும்பப்பூ தும்பப்பூ மண்டகணத்துக்கு ஆய் பிடிக்கிறது, மண்டகணத்துக்கு ஆய் பிடிக்கிறது, அது ஆவரம்பு சுகருக்கு சுகருக்கு சிறு குருந்தாலும் சுகருக்கு சிறு குருந்தும் சுகருக்கு தான். பேய் மிரட்டி பேய் மிரட்டி விளக்கு போடலாம், விளக்கு போடலாம், வீட்டுக்குள்ள சாம்பிராணி மாதிரி போட்டோம்னா போட்டு விட்டோம்னா வெளியே கெட்ட சக்தி எதுவுமே இருக்காது, வெளியே கெட்ட சக்தியில் வெளியே போடுறோம். வேற கருமஞ்சள் இருக்கு, கருமஞ்சள் இருக்கு, ஓகே, அது வந்து பூசணம் பூசணம் போட்டோம்னா இப்போ விசேஷமாக இருக்கும். ஒரு ஆகாசக்கரடன், இது ஆகாசக்கரடன் வந்து கந்திஷ்டி கட்டுறது. சரி, இப்போது உங்களுக்கு வந்து இது மூலிகைகளும் போடுறீங்க, பவுடரும் போடுறீங்க, எல்லாமே வந்து பண்ணிட்டுருக்காங்க. நண்பர்களே, உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் இங்கேயே கிடைக்குது, நம்ம ராக்கம்மாவோட கடையில் வந்து தேவையானதை வாங்கி பலன் அடைஞ்சிக்கலாம். நன்றி அம்மா. ஆ, சொல்லியிருக்கேன் சாமி, வாழ் கோலமுடன், வணக்கம் சாமி. யூடியூப் ஸ்கை சேனல் அனுப்பிவிடுங்க. ஆ, ஸ்கை மணி வேலை போட்டுவிடுங்க. ஆமாம், எல்லாம் இந்த ஒரு ஒரு இந்த ஞாயிற்றுக்கிழமை சந்தையில் வந்து ஒரு குறைஞ்சது ஒரு அஞ்சாறு கடைகள் வந்து பூராமே வந்து நம்மளுடைய சித்த வைத்தியத்துக்குரிய எல்லா பொருட்களும் விற்கிறாங்க அப்படிங்கிறதான் வந்து நம்ம கவனிச்சுக்க வேண்டிய விஷயம். இந்த பதிவில் கொடுத்துருக்கிற இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். எல்லோரும் தங்களுடைய தேவைக்கு தேவையானவற்றை வாங்கி பயன்படுமாறு அன்போடு வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.